தலைப்புச் செய்திகள். தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலிருந்து கொள்முதல் செய்ய உத்தரவு. மகளிர் உரிமை தொகை பெற 20ஆம் தேதி விண்ணப்பம் விநியோகம். அரசு அலுவலர்கள் ஒத்துழைப்பு வழங்க அமைச்சர் சக்கரபாணி வேண்டுகோள். கிராமங்களில் இரவு நேர பாடசாலையை திறக்க நடிகர் விஜய் திட்டம். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என புசி ஆனந்த் தகவல். அமர்நாத்தில் சிக்கி தவித்த தமிழ்நாடு பக்தர்கள் பத்திரமாக மீட்பு. ஜம்முவிலிருந்து ரயில் மூலம் டெல்லி வருகை. பிரதமர் மோடி இன்று பிரான்ஸ் பயணம். பாஸ்டில் தின அணிவகுப்பில் பங்கேற்கிறார். வணக்கம். நியூஸ் 7 தமிழ் 7 மணி பிரைம் டைம் செய்திகளுக்காக நான் ஜெயஸ்ரீ சுந்தர். தொடர்வது விரிவான செய்திகள். தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்த 3 மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 130 வரை விற்கப்படும் நிலையில் ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிராவிலிருந்து தக்காளியை கொள்முதல் செய்து விநியோகிக்குமாறு தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பிற்கும் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தலைநகர் டெல்லியில் சில்லறை விற்பனையகங்கள் வாயிலாக சலுகை விலையில் தக்காளி விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் நாசிக், அவுரங்காபாத், மத்திய பிரதேசத்திலிருந்து கூடுதல் தக்காளி விநியோகம் தொடங்கும் என்பதால் விரைவில் தக்காளி விலை குறையும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. 10 நாட்களில் தக்காளி விலை சீராகும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தக்காளி விலையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டை தவிர பிற மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு வாரம் 10 நாளில் எல்லாம் சீராக வந்திருக்கு. நெருக்கடி வந்திருக்கு. நெருக்கடிக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக தொடரப்போவதில்லை. ஒரு குறுகிய காலத்தில் அனைத்தும் சீர் செய்யும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திறம்பட செயல்படுத்த அரசு அலுவலர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக கூறினார். 2,24,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருச்சியில் நடைபெறும் திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றுகிறார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு மண்டல வாரியாக 1 நாள் பயிற்சி கூட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி திருச்சி கருமண்டபம் பகுதியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் டெல்டா மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்ற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் மேகதாது அணை கட்டுவது குறித்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா சட்டமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடப்பதாகவும், கண்டிப்பாக கட்டுவோம், அதற்கு பணமும் ஒதுக்கிவிட்டோம் என்று கூறுகிறார். அது கண்டனத்துக்குரியது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு எதிரானதாகவும் மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானதாகவும் சித்தராமையாவினுடைய கருத்து இருக்கிறது. எனவே அதனை எதிர்த்து தமிழக அரசு எடுக்கின்ற முயற்சிகள், நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணி விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை தீவு திடலில் இயற்கை வனப்புடன் நகர்ப்புற பொது சதுக்கம் அமைப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ராமச்சந்திரன் மற்றும் துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, போர்க்கால அடிப்படையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணி என்பது முழுமையாக முடிந்துவிட்டது. அந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வருகின்ற போது தேவைப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்புகளைத்தான் இப்பொழுது மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எவ்வளவு விரைவாக அந்த பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம். அவர்களையும் அழைத்து முழுமையாக பேசியிருக்கின்றோம். முடிச்சூரிலே 5 ஏக்கர் நிலப்பரப்பிலே புதிதாக ஒரு ஆமுனி பேருந்து நிலையத்தை அமைப்பதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் வெகு விரைவில் துவக்க வைத்திருக்கிறார். இதற்கு மேல் இந்த பணிகளை எல்லாம் ஒப்பிட வேண்டுமென்றால் போர்க்கால அடிப்படை என்பார்களே, அந்த வகையில் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மேற்கொண்டு வருகின்றது. மாநிலம் முழுவதும் கிராமங்களில் இரவு நேர பாடசாலைகளை திறக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற 2வது நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுக்கோட்டை, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மதுரை, சென்னை, செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற நடிகர் விஜய் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த பொறுப்பாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இரவு நேர பாடசாலை திட்டம் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் நடைமுறையில் உள்ளது என்றார். அடுத்த கட்ட நடவடிக்கை நடிகர் விஜயிடம் அனுமதி பெற்ற பிறகு அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று கூறினார். இரவு பாடசாலை திட்டம் அப்படின்னு தொடங்குறதா சொல்றாங்க, அது வந்து தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு அதுக்கு தெரியப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் பத்தி ஏதாவது பேசுறாங்களா? அதுக்கு ஏதாவது நடைமுறை இப்ப உடனே பண்றதுக்கு ஏதாவது இல்ல, இதுக்கு முன்னாடியே அது நடந்து நிற்கு. எங்களுடைய தளபதி மக்கள் இயக்கம் கடலூர் மாவட்டத்தில் அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது தளபதி கிட்ட கலந்து ஆலோசித்து விட்டு தளபதியுடைய அனுமதி பெற்று உங்ககிட்ட நான் அதை வந்து பத்திரிகை செய்தியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 22 மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதிக்காக 7532 கோடி ரூபாயை விடுவித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 1420 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக கோவாவிற்கு 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியை விடுவித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோவையில் புதுமண தம்பதிக்கு தக்காளி அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. தக்காளி விலை அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி மற்றும் விவசாயிகள் புதுமண தம்பதிகள் கணேஷ் ஹேமாவிற்கு தக்காளியை அன்பளிப்பாக அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். மணமகனின் நண்பர்கள் சின்ன வெங்காயத்தை அன்பளிப்பாக அளித்து திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஊழல் வழக்குகளில் சிக்கும் அரசு அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிவன் தங்களைச் சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் காவல்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்த சொத்து விவரங்களை ஆய்வு செய்யவும் குறைபாடுகள் கண்டறிந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசு துறைகளில் நிலவும் ஊழல் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்க தனி தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களை உருவாக்க உத்தரவிட்ட நீதிபதி, ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டிய நடைமுறைகளை அனைத்து ஊழல் வழக்குகளிலும் பின்பற்ற வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் தற்காலிகமாக சொத்துக்களை முடக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அரசு துறைகளில் பெருகி வரும் ஊழலையும் கருத்தில் கொண்டு 1999 அறிமுகம் செய்யப்பட்டு 24 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சட்ட மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். திருச்செந்தூரில் குடிநீர் குழாய் உடைப்பு News7 தமிழ் செய்தி எதிரொலியாக சரி செய்யப்பட்டது. திருச்செந்தூர் தெப்பக்குளம் சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணானது. உரிய தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் 15 மணி நேரத்திற்கும் மேலாக குடிநீர் சாலையில் வழிந்தோடியது. இது தொடர்பாக News7 தமிழில் செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே தண்ணீர் குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டது. குடிநீர் வீணானது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி விறுவிறு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவின் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக உண்ணாமலை அம்மனுடன் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியும் அம்பாளும் திருக்கோவிலின் நான்கு மாட வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆரணி பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அமரும் இடத்தை பேருந்து நிலையத்தில் உள்ள கடைக்காரர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பயணிகள் மழையில் நனைந்தவாறு பேருந்து நிலையத்திற்கு வெளியே காத்திருக்கும் நிலை காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே பல்பாக்கி ஊராட்சியில் ஆண் மயில் ஒன்று சிமெண்ட் செங்கல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வளர்ந்து வருகிறது. உரிமையாளர் மற்றும் தொழிலாளர்களிடம் அன்பாக பழகி வரும் அந்த மயில் தொழிற்சாலை அருகே உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் அடையாளம் தெரியாதவர்களை கொத்தி காயப்படுத்துவதால் வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் பிரதான சாலையில் தபால் ஊழியர் தவறவிட்ட பணத்தை இளம்பெண் கண்டெடுத்து போலீசார் மூலமாக ஒப்படைத்த சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடை செய்தது. இளவந்தி பகுதியைச் சேர்ந்த தபால் ஊழியர் குணசேகரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது துணிப்பையில் வைத்திருந்த 110,000 ரூபாயை தவறவிட்டுள்ளார். அந்த பையை எடுத்த பிரியா போலீசார் உதவியுடன் குணசேகரனிடம் ஒப்படைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்களில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மலை கிராம மக்கள் மாவட்ட வன அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் சமையல் செய்து நள்ளிரவிலும் போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்தனர். சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அக்மார்க் சான்றிதழ் வழங்கும் தென் மண்டல அலுவலகத்தில் ஜெயசீலன் என்பவருக்கு அக்மார்க் சான்றிதழ் வழங்க ஊழியர் ஸ்ரீனிவாசன் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த 14வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா ஸ்ரீனிவாசனை குற்றவாளி என அறிவித்து 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அவராதி சிலை அருகே செயல்பட்டு வரும் நகைக்கடையில் 3 பெண்கள் தங்க வளையல்களை திருடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தாராபுரம் குற்றப்பிரிவு போலீசார் நகைக்கடை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பட்டப்பகலில் தங்க வளையல்கள் திருடிய பெண்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சிராஜ் என்பவர் உயிரிழந்த வழக்கில் அவரது மனைவி கௌசி நிஷாவிற்கு நஷ்ட ஈடு வழங்க திருச்சி மண்டல அரசு போக்குவரத்து கழகத்துக்கு பெரம்பலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நஷ்ட ஈடு வழங்காததால் நீதிபதியின் உத்தரவுப்படி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். போக்குவரத்து கழகம் கால அவகாசம் கேட்டதை அடுத்து ஜப்தி செய்யப்பட்ட பேருந்து விடுவிக்கப்பட்டது. மதுரையிலிருந்து சென்னை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் S7 பெட்டியில் மழைநீர் வழிந்து ஒழுகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. பயணி ஒருவர் இந்த வீடியோவை எடுத்து ட்விட்டர் மூலம் ரயில்வே துறை அமைச்சருக்கு புகார் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வரும் விரைவு ரயிலில் மழைநீர் இருக்கையில் வழிந்தோடுவது பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் அஸ்வின் 5 விக்கெட், ஜடேஜா 3 விக்கெட், சிராஜ் ஷர்துல் தாக்கூர் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். பின்னர் விளையாடிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 80 ரன்கள் எடுத்துள்ளது. விம்பிள்டன் சென்னிஸ் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போகண்ணா ஜோடி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. காலிறுதியில் இந்தியாவின் ரோஹன் போண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எஃப்டன் ஜோடி 6-7, 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் கிறிஸ் ஹியூபர் பாத் ஸ்டீவன்ஸ் இணையை தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலிருந்து தக்காளி கொள்முதல் செய்ய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையை பெற 20ஆம் தேதி விண்ணப்பம் விநியோகம் செய்யப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கிராமங்களில் இரவு நேர பாடசாலையை திறக்கும் அறிவிப்பை நடிகர் விஜய் விரைவில் வெளியிடுவார் என விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அமர்நாத்தில் சிக்கி தவித்த தமிழ்நாடு பக்தர்கள் ஜம்முவிலிருந்து ரயில் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேச வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 88 அதிகரித்துள்ளது.
இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று பிரான்ஸ் செல்கிறார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இத்துடன் நியூஸ் செவன் தமிழ் 7 மணி பிரைம் டைம் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு. வணக்கம்.